வணக்கம், நான் நவீன் செல்வா. இன்னைக்கு நம்ம இந்த பிஎஸ் வேல்யூ அப்படின்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆன மேதகு அப்படின்ற படத்தை பத்தி ரிவ்யூ பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இலங்கையில இந்த மத பிக்குகள் இருக்க, பௌத்த மத பிக்குகள், அவங்க வந்து பாத்தீங்கன்னா இலங்கை அரசை மொத்தமாக கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ அவங்க மூலமா அங்க இருக்க தமிழ் மக்கள், அவங்க தமிழர்களுடைய உரிமைகள்லாம் பறிக்கப்படுது, அவங்க அந்த சொந்த மண்ணிலே அடிமையா ஆக்கப்படுறாங்க. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரபாகரன். ஸோ அந்த குழந்தை அப்படியே கொஞ்சம் வளர்ந்து வருது, வளர்ந்து அது ஒரு இளைஞனாக மாறுது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சூழல் வந்து அதோட மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு. அங்கே அவங்களுடைய அந்த சுரண்டலும் அந்த அடிமைத்தனத்தையும் அவங்களால பார்த்து தாங்கிக்க முடியல. ஸோ இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறவழியில் போராட்டம் சரிப்பட்டு வராது, நம்ம திருப்பி அடிச்சாதான் முடியும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரபாகரன் அப்படின்ற ஒரு அந்த இளைஞன் கையில் எடுக்கிறாரு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பௌத்த பிக்குகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அவங்கள நம்ம அடிமையாக வச்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட மரியாதை நம்மளுக்கு தேவையில்லை, அவங்க கிட்ட இருக்க நம்ம பயம்தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பயத்தெல்லாம் உடைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பிரபாகரன் அப்படின்ற ஒரு இளைஞன் செய்கிறாரு. ஸோ அந்த செயல் மூலமாக ஒட்டுமொத்த நாடுமே அவரை திரும்பி பார்க்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த இளைஞன் பிரபாகரன் தலைவனாக மாறுறாரு. ஸோ அவருடைய ஒத்த ஐடியாலஜி இருக்க மீதி இருக்க மக்களும் அவரோட ஒன்று சேர்ந்து அந்த காட்டில் அவரோட சேர்ந்து தலைமறைவாக இருக்காங்க. ஸோ அவங்க அங்கே எப்படி ப்ரிப்பேர் ஆனாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டில் வந்து அந்த தலைவர் பிரபாகரன் வந்து ஒரு இது சொல்கிறாரு, நம்மளுடைய எதிரியை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல துரோகிகளை தலையெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மூலமாக அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மேயராக இருக்கக்கூடிய ஆல்ஃபர்டு துரையப்பா அப்படின்ற ஒருத்தரை ஒரு அட்டெம்ப்ட் செய்யணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அந்த அவர் கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு சில இளைஞர்களும் ஒன்றா சேர்ந்து அந்த ஆல்ஃபர்டு துரையப்பாவை அட்டெம்ப் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த பார்த்த அந்த படத்தோட கிளைமேக்ஸ், இந்த கதையோட கிளைமேக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். என்னன்னா, இது வரைக்குமே இந்த பயோபிக் மாதிரியான படங்கள், இந்த ஈழ போராட்டங்களை பற்றின நிறைய டாக்குமெண்ட்ரிஸ், நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ட்ராமாஸாக டாக்குமெண்ட்ரிஸாக மட்டுமே தான் இருக்கும். அது ஒரு படமாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்கக்கூடிய ஒரு படமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம், ஓப்பனாக சொல்லணும்னா. பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, மாசாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப்ஓடைய மினி வெர்ஷன் மாதிரி இருக்குது. ஏன் மினி வெர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, இந்த படத்தோட பட்ஜெட் தாங்க வெறும் 60 லட்சம் எடுக்கப்பட்ட படம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு எந்த வித ஒரு இதுவுமே தெரியல படத்தில். படத்தில் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாகவே எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். சினிமோட்ரஃபி வந்து ரொம்பவே நல்லான்னு சொல்லலாம். அந்த பட்ஜெட் தெரியாமல் நிறைய இடத்துல எடுத்ததுக்கான ஒரு விஷயமா சொல்லலாம். பட் அந்த பட்ஜெட் கான்ஷியஸ் நமக்கு சில இடத்துல தெரிய தான் செய்யுது, பட் சின்ன ரொம்ப குட்டி குட்டியாக எடுத்ததுனால. பட் அதை தாண்டி இந்த படத்தில் நிறைய பிரம்மாண்டங்கள் இருக்குது, அந்த மாஸ் பில்டப்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த பிஜிஎம் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, மியூசிக்கும் சரி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தீமாவே இந்த படத்துக்கு வந்து ரொம்ப நல்லா செட் ஆகின்னு சொல்லலாம். மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் எடிட்டிங்கை வந்து முக்கியமாக சொல்லி ஆகணும். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பாக எடிட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இருந்தால் கூட இந்த படம் வந்து ட்ராமாவோ லேகாவோ ஆகிறது நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு. பட் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப கிறிஸ்பாக கிட்டத்தட்ட 1 hour 1.25 hour படம் நினைக்கிறேன். பட் அது எந்த வித இதுவுமே தெரியும், அவ்வளோ நேரம் பார்த்த மாதிரி கூட இல்லை படம், டப்புறம் முடிஞ்ச மாதிரி இருக்குது படம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சுன்னு சொல்லி சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சீனை ஒரு இடத்துல அப்படி இன்டர்கட்டாக கட் பண்ணியிருப்பாங்க. அது மேபி தனியாக இருந்தாலும் லேக் ஆகிருக்கும். பட் அது இன்டர்கட்டாக பண்ணது வந்து நம்மளுக்கு அப்படி எமோஷனாக நம்ம கூட அப்படி கனெக்ட் ஆகுது. ஸோ அதுக்கெலாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சு சொல்லலாம். பட் இதெல்லாமே தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இயக்குநரை பாராட்டி ஆகணும். என்னென்னா ஒரு கதாநாயகன் ஒரு அப்படின்ற ஒரு கலர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்லாம் கையில் எடுத்துக்கிட்டு நம்ம எப்படியா தப்பிச்சிக்கலான்னு பார்த்து படம் பண்ணுவோம் இல்லையா, அப்படிலாம் இல்லாமல் ஒரு கதையும் அதுக்கான கலத்தையும் மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட படம். ஸோ அதனாலேயே இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த படத்தில் லேகாக மைனஸாக நினச்ச ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 10-15 நிமிஷம் வந்து கொஞ்சம் லேகாக போகிற மாதிரியோ ஃபீல் இருக்குது. நம்ம படத்தை உள்ளே போகிறது கொஞ்சம் டைம் எடுக்குதோ அப்படின்றது மட்டும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் உள்ளே செட் ஆகிட்டீங்கன்னு வச்சோங்களேன், படத்தை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க, சான்ஸே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஏன்னா இது வரைக்கும் இந்த பயோபிக் நான் இப்படி இருக்குமான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இதெல்லாம் தாண்டி அவங்கள முக்கியமாக பாராட்டி ஆகணும். என்னன்னா இந்த படத்துடைய டீசர் நல்லா இருந்துச்சுங்க. நான் டீசர் பார்க்கும்போது பார்த்தா ப்ரொமோ மாதிரி கட் பண்ணியிருந்தாங்க, ப்ரொமோ நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னோட ஃபேஸ்புக் பேஜை ஷேர் பண்ண போய் அந்த பேஜ் என்ன பண்ணாங்க, 30 நாளைக்கு எடுத்து கொடுத்துருக்கு ஃபேஸ்புக்கு. அது வரைக்கும் நம்மளால் எந்த போஸ்ட்டும் போட முடியாது, நாங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து 30 நாளைக்கு லாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு டீசரை ஷேர் பண்ண போய் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னா, இந்த படத்தை எடுத்த அந்த இயக்குநருக்கு என்னென்ன பிரச்சனை வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு சமரசமே இல்லாமல் ஒரு படத்தை பறைச்சிருக்காரு அப்படின்னும் போது இந்த படத்தை பாடணும்னு தோணுது. டைலாக்ஸ் அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லலாம். அந்த கடைசியாக ஒரு டைலாக் ஒன்று வரும், உயிர் முக்கியம்தான், அதை விட உரிமையும் கௌரவமும்
சுதந்திரமும் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரியான டைலாக் சொல்லியிருப்பாங்க. அது அந்த ஆரம்பத்தில் வர அந்த இது அந்த கூத்து கலைஞர்களோட அந்த இன்டர்கட் பண்ணி கதை சொன்ன விதம் இருக்கு இல்லையா, ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லலாம். அந்த கூத்து கலைஞர்கள் வந்து அந்த ஐடியாவில் இருந்துச்சு. அந்த கூத்து கலைஞர்களை சொல்லுவார் இல்லை, பிறந்தான் சமரசமே இல்லாத ஒரு தலைவன் பிறந்தான். அதுக்கு ஏற்ற மாதிரியான மாசம் இருந்துச்சு சொல்ல இந்த படம். அப்புறம் பல விஷயங்களை பல நிறைய நுணுக்கங்களாக சொல்லி வச்சிருக்காங்க. அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலங்கை அரசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்வியை பிடுங்கணும், கல்வி தான் அவங்கள வந்து நம்மளுக்கு சமமாக மாற்றுது, ஸோ அவங்ககிட்ட இருக்க கல்வியை பிடுங்கணும்னு சொல்லி அது எடுக்கிற முடிவாக இருக்கட்டும். அதே நேரத்தில் அந்த இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்களை வந்து தமிழ்நாட்டோட இருக்க தொடர்பை துண்டிக்கணும், ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க பின்னாடி பல கோடி மக்கள் அவங்க கூட இருக்காங்கன்ற ஒரு திமுறையும் தைரியத்தையும் கொடுக்குது, அந்த தைரியத்தை உடைக்கணும்னு சொல்லி அந்த பௌத்த பிக்குகளை பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எவ்வளோ இதாக இருக்கு, நம்ம இத்தனை பேர் இருந்து ஒன்றுமே பண்ணல அது அத்த பிரச்சனை, பட் ஆனால் அவங்களுக்கு நம்மளாம் ஒரு பயமாக இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு குத்தி காட்டின மாதிரியான ஒரு விஷயமாகவும் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எனக்குமே நம்மளும் கொஞ்சம் உணரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இந்த உரிமைக்காக அறவழியில் போராடின ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் அப்படி அறவழியில் போராட்டி இருக்க அவங்கள அவங்க எப்படி தொடர்ந்து அவங்க அடிச்சுட்டே இருக்காங்க இல்லையா, அது அடிச்சுட்டே இருக்க நியூஸ் வந்து ஓடிட்டு இருக்கும். ஸோ அப்போது அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அந்த நின்றுட்டு இருப்பார். அப்போது பின்னாடி இருக்க அந்த காந்தி ஃபோட்டோவையும் அவரையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் ஷிஃப்ட் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். பட் நான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக சொன்ன விஷயங்கள் மட்டும் தான் சொல்லிட்டுருக்கேன். இதை தாண்டி இன்டெரக்டாக நிறையா விஷயங்கள் இருக்குது. மற்ற இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே இந்த டாக்குமெண்ட்ரி அந்த டைப்பில் இல்லை, எல்லாருக்கும் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது. பிஎஸ்எல் அப்படின்ற ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.